இலங்கையில் இடம்பெற்ற உண்மை சம்பவம் ஒன்று தற்போது பலராலும் பகிரப்பட்டு வருகின்றது. ஹலேவெலக் என்ற இடத்தில் நடந்த உண்மை சம்பவமே இவ்வாறு பலராலும் பகிரப்படுகின்றது. ஒரு பெண்ணால் ஆணின் வாழ்க்கையை தலைகளாக மாற்ற முடியும் என்பதற்கு ஓர் உதாரணமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவரின் வாழ்க்கையில் வந்த பெண் அவரை சாதாரண மனிதனாக மாற்றி இலங்கையில் ஒரு தொழிலதிபராக மாற்றிய நெகிழ்ச்சி சம்பவமாக இது பதிவாகியுள்ளது. கடந்த 2019 ஆண்டளவில் ஹலேவெல நகரில் உள்ள வீதியோரங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டு குமார எனும் இளைஞர் நடந்து திரிந்துள்ளார். யாருக்கும் எவ்வித தொந்தரவும் கொடுக்காமல் தன் பாட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தவரை எல்லோரும் குமார ஐயா என்று அன்பாக அழைத்து வந்துள்ளனர். இடையிடையே தனது காதலியை யாராவது பார்த்தீர்களா என்று அங்குள்ளோரிடம் விசாரித்து வந்துள்ளார். இதனால் அவரை பார்க்கும் அனைவருக்குமே பாவமாகத்தான் இருக்குமே தவிர யாருக்கும் அவர் மீது வெறுப்பாக இருக்காது. குமார சில வருடங்களுக்கு முன்னர் ஒருவரை அதிகமாக காதலித்ததனால் வந்த விளைவாக மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டது. இதனால் அவரது குடும்பத்தினரும் அவரை கைவிட்ட நிலையில் வீதியோரங்களில் பித்து பிடித்து அலைந்துள்ளார். இந்த நிலையிலேயே அவருக்கு மறுவாழ்வை கொடுத்தது சயூரியனும் மற்றொரு பெண்ணின் காதல். ஒரு நாள் தனியார் வங்கி ஒன்றில் பணிபுரிந்த சயூரி இரவு 8:30 மணியளவில் கடைசி பேருந்தை தவறவிட்டு பேருந்து இல்லாமல் ஹலாவில சாலையின் ஓரத்தில் காத்து கொண்டிருந்துள்ளார். இதன்போது அங்கிருந்த இளைஞர்கள் அவரை ஏறெடுத்து பார்ப்பதும் கேலி செய்வதுமாக இருந்துள்ளனர். இதனால் சயூரி மிகுந்த சங்கடத்திற்கு உள்ளானதுடன் உதவிக்கு யாராவது வருவார்களா என்று ஏங்கிய வண்ணம் இருந்துள்ளார். இதன்போது அவ்வழியால் வந்த குமார சயூரிக்கு நேர்ந்த பிரச்சனையை புரிந்து கொண்டுள்ளார். குறித்த இளைஞர்களை பார்த்து திட்டி அவ்விடத்திலிருந்து அவர்களை விரட்டி அடித்துள்ளார். பின்னர் சயூரியின் பிரச்சனையை தெரிந்து கொண்ட குமார அவரது வீட்டார்கள் அழைத்து செல்ல வரும் வரை பாதுகாப்புக்கு நின்றுள்ளார். அந்த சம்பவத்திற்கு பிறகு சயூரிக்கு குமார மீது பரிவு ஏற்பட்டு தினமும் அந்த வீதியில் பார்த்து பேசிக் கொண்டார். குமாரவும் சயூரியின் தகவல்களை ஆர்வத்தோடும் பரிவோடும் கேட்டுள்ளார். சயூரியின் பரிவும் பாசமும் குமாரவை பழைய நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத் தொடங்கி அந்த பழக்கம் காதலாக மாறியது. முன்னாள் காதலால் மனநலம் பாதிக்கப்பட்ட குமார புதிய காதலால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தார். அந்த இளைஞரான குமார தற்போது இலங்கையின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவராகவும் சயூரி அவரது அன்பு மனைவியாகவும் இருக்கின்றார். அன்றைய நாட்களில் சயூரி குமாரவின் வாழ்க்கையில் வந்திருக்கவில்லை என்றால் அவர் இன்றும் அவரது காதலியை தேடிக்கொண்டு சாலையோரமாக திரிந்து கொண்டிருந்திருப்பார். தற்செயலாக நம் வாழ்வில் வரும் சிலர் நம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடுகின்றார்கள். இது போன்ற மாற்றங்கள் நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக இருக்கும் என்று சிங்கள மொழியில் எழுதப்பட்ட ஆக்கத்தினை தமிழில் கயல்வெளி என்பவர் தந்திருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.